தமிழ்நாடியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அழைப்பை நிராகரித்தது கூட்டமைப்பு. யாழ் உயர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களும் போராட்டத்தில். அரசிலிருந்து வெளியேறியது சுதந்திர கட்சி. பெரும்பான்மையை இழக்கும் அரசு, கமன்பில எச்சரிக்கை. கோட்டாபாய உடனடியாக பதவி விலக வேண்டும், அனுரகுமார வலியுறுத்து. ஜனாதிபதி அழைப்பை நிராகரித்தன எதிர்க்கட்சிகள். இனி விரிவான செய்திகள். தற்போதைய தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்காக அனைத்து கட்சிகள் அடங்கிய இடைக்கால அரசாங்கத்தை அமைப்பதற்கு கைகோக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ விடுத்த அழைப்பை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிராகரித்துள்ளது. இன்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே நாடாளுமன்ற உறுப்பினர் த. சித்தார்த்தன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு நிச்சயமாக இந்த இடைக்கால அரசோ அல்லது காவாந்து அரசோ என்று சொல்லப்படக்கூடிய அந்த அரசில் அங்கம் வைக்க மாட்டார். எந்த சந்தர்ப்பத்திலும் அங்கம் வைக்க மாட்டாது. ஏனென்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்த மட்டில் எங்களுக்கு மக்கள் தந்திருக்கக்கூடிய ஆணை முதலாவதாக தமிழ் மக்களுடைய, தமிழ் பேசும் மக்களுடைய தமிழ் தேசிய இன பிரச்சினைக்கான ஒரு நியாயமான தீர்வை காண்பது. இதை நாங்கள் நேரடியாக அந்த சர்வகட்சி மாநாட்டிலும் பின்பு ஜனாதிபதியுடன் சந்தித்த போதும் மிக தெளிவாக கூறியிருக்கின்றோம். ஒன்று. இரண்டாவது, நாங்களும் இலங்கையில் ஒரு பகுதி, எங்களுடைய மக்களும் வாழ்கின்றபடியால் நிச்சயமாக பொருளாதார பிரச்சினைக்கும் ஒரு நியாயமான தீர்வு காணப்பட வேண்டும். மக்கள் சரியான ஒரு சுபிட்சமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதிலே எங்களுக்கும் தண்டாந்திர கருத்து கிடையாது. ஆனால் இவ்வளவு தவறுக்கும் இந்த அரசு பொறுப்பு கூற வேண்டுமென்றாலும் கடந்த கால அரசுகளும் தொடர்ந்து வந்த அரசுகளும் அவர்களுடைய செயற்பாட்டு பிழைகள், முக்கியமாக தமிழ் தேசிய இன பிரச்சினையிலே அவர்கள் ஒரு நியாயமான தீர்வை எட்டுவதற்கு பதிலாக இராணுவ தீர்வையே தொடர்ந்து வந்த எல்லா அரசுகளும் முனைப்பாக காட்டிய காரணத்தினால் இராணுவத்து செலவு, போருக்கான செலவுகள் உச்சத்துக்கு சென்று தொடர்ந்து கடன் பெற்று அந்த யுத்தத்தை நடத்துகின்ற நிலையிலே இருந்தார்கள். அதனுடைய கூட்டாகத்தான் இன்று இலங்கையிலே வாழுகின்ற மக்கள் எல்லாருடைய தலையிலுமே அந்த கடன் சுமை சுமத்தப்பட்டிருக்கின்றது. மாத்திரமல்ல, அந்த கடனால் வந்த பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகளை நாங்கள் அனைவருமே முகம் கொடுக்கின்றோம். இருந்தாலும் இன்றும் நாங்கள் சொல்வது ஒரு நியாயமான அரசியல் தீர்வு ஒன்று காணப்படப்பட வேண்டும். காணப்படுகின்ற போதுதான் இலங்கையிலே வாழக்கூடிய அனைத்து மக்களுமாக இந்த நாட்டினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கான முழுமையான நடவடிக்கை எடுக்கலாம். அதிலும் முக்கியமாக இந்த எங்களுடைய புலம்பெயர் தமிழர்கள், அவர்கள் பலர் இருக்கின்றார்கள், பெருந்தொகையான பணத்தை இங்கு முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். ஆனால் இங்கிருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை, தமிழ் மக்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகளை இவைகளை பார்க்கின்ற போது அவர்கள் நிச்சயமாக வரமாட்டார்கள். அப்படி ஒரு இந்த அரசாவது ஒரு நியாயமான ஒரு 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 முறையிலே நடக்குமாக இருந்தால்தான் இந்த இந்த பொருளாதாரத்தை நிரந்தரமாக கட்டியெழுப்ப முடியும் என்று நான் நம்புகின்றேன். அரசாங்கத்திற்கு எதிராக ஜாழ் மாவட்ட உயர் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்களால் ஜாழ் நகரில் போராட்டம் ஒன்று இன்றைய தினம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த போராட்டத்தின் போது அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கு எதிராகவும் அரசுக்கு எதிராகவும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இன்று மதியம் 12 மணியளவில் ஜாழ்ப்பாணம் பொதுசன நூலகத்திலிருந்து ஆரம்பித்த போராட்டம் அங்கிருந்து ஜாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தை சென்றடைந்தமை குறிப்பிடத்தக்கது. அரசிலிருந்து வெளியேறி நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படுவதற்கு அரச பங்காளி கட்சியான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தீர்மானித்துள்ளது. கட்சித் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற சுதந்திர கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தின் போதே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. ஜாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கஜன் ராமநாதனும்
சுதந்திர கட்சியை ஊடாகவே நாடாளுமன்றம் தெரிவானார். அவரும் அரசிலிருந்து வெளியேறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தலைமையிலான அரசு நாடாளுமன்றத்தில் நாளை சாதாரண பெரும்பான்மையையும் இழக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். பிவித்துரு ஹெல உறுமயவின் தலைவரும் முன்னாள் அமைச்சருமான உதய கமன்பில நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாகவுள்ள நிலையிலேயே தனது டுவிட்டர் பக்கத்தில் அவர் இந்த தகவலை வெளியிட்டுள்ளார். ஆளுங்கட்சியைச் சேர்ந்த 50 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிரணி பக்கம் அமர்வார்கள் என ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் நிமல் லான்சா தகவல் வெளியிட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ உடனடியாக பதவி விலக வேண்டுமென்று ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வலியுறுத்தினார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு வலியுறுத்தினார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: நாட்டு மக்கள் கொந்தளித்துள்ள நிலையில் அதனை சமாளிப்பதற்காக ராஜினாமா என்ற நாடகம் அரங்கேற்றப்படுகின்றது. இது மக்களுக்கு தெரியும். கோட்டா அரசால் முன்வைக்கப்படும் இடைக்கால அரசு, இடைக்கால சர்வ கட்சி அரசு என்பவற்றை ஏற்பதற்கு எமது கட்சி தயாரில்லை. கோட்டாபாய ராஜபக்ஷவும் அரசும் பதவி விலக வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கை. அதனை இந்த அரசு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்த பின்னர் அடுத்த கட்டம் பற்றி தீர்மானம் எடுக்கலாம். அதற்கான உரிய திட்டம் எம்மிடம் உள்ளது என்றார். அமைச்சு பதவிகளை ஏற்குமாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ விடுத்த அழைப்பை பிரதான எதிர்க்கட்சிகள் நிராகரித்துள்ளன. ஐக்கிய மக்கள் சக்தி, தேசிய மக்கள் சக்தி, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு, தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உள்ளிட்ட கட்சிகளே ஜனாதிபதியின் அழைப்பை இவ்வாறு நிராகரித்துள்ளன. அத்துடன் அமைச்சு பதவிகளை துறந்து நாடகம் ஆடாமல் இந்த அரசுடன் பதவி விலக வேண்டும் எனவும் மேற்படி கட்சிகள் வலியுறுத்தியுள்ளன. கோட்டா அரசின் கீழ் இடைக்கால அரசு மட்டுமில்லை, எந்த அரசு வந்தாலும் அதில் அங்கம் வகிக்க தமது கட்சி தயாரில்லை என்று ஜேவிபியின் தலைவர் அனந்தகுமார் திசாநாயக்க தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnadu.com என்ற இணையதளத்தோடு இணைந்திருங்கள்.